வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த எம்ஐ ட்ரிம்மர் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, நான் ட்ரிம் பண்ணுறேன் இல்லையா, இது வந்துட்டு இந்த ட்ரிம்மரால் தான் பண்ணேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துருப்பீங்களா? ஓகே, நல்ல ஒரு ட்ரிம்மர். எப்படி இருக்குது இதோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை உங்களுக்காக கொண்டு வரேன். இது வந்துட்டு அமேசான், அதில் தான் வந்துட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் கடைகளில் கேட்டிருந்தேன், பட் ஒன்றும் கிடைக்கல. ஓகே, அமேசான்லேயே போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டாச்சு. இதோட அமௌண்ட்டு 1000 ரூபாய் கிட்டக்கிட்ட வந்துச்சு. ஓகே, இதோட அன்பாக்சிங் பார்ப்போம். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 10 நாளைக்குள்ளே எடுத்துக்கிறது அப்படின்னாலும் எடுத்துக்கலாங்க. அதாவது 10 நாளுக்குள்ளே எதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அமேசானில் சொன்னபடி நம்ம வந்துட்டு 10 நாளுக்குள்ளே திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். 1 இயர் வாரண்டி இருக்குது, ஏதாவது பிரச்சனாலும் கிளைம் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு ட்ரிம்மர், பக்காவாக இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. நான் வந்து மூஞ்சி காமிச்சிருந்தேன் அந்த அதாவது இந்த ட்ரிம்மரில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கு, எந்த வித பிரச்சனையும் இல்லை. வாங்குறது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். 1000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான ட்ரிம்மர் தான். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முன்னாடியே சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த ட்ரிம்மர் இன்பாக்ஸ் பார்த்துருவோம். எம்ஐ பிரேட் ட்ரிம்மர் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை நீங்கள் பியர்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதாவது தாடிக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும். தாடி மீசை இது போய் தான் யூஸ் பண்ணலாம். நான் ட்ரிம் பண்ணேன், வந்து உட்காந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சில இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன அப்படின்னா, நம்பர் ஒன் குவாலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பவுச் இருக்குது, கேபிள் ஒன்று இருக்குது, அதெல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோம். அமேசானில் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஓகே, எடுத்துருவோம். இது வந்து சீல் வந்து பிரித்ததுலாம் இல்லைங்க, அதாவது ஒரு பழைய பாக்ஸை கொடுத்துட்டாங்களோ, நம்ம ஏமாந்துட்டோமோ, காசை கொடுத்த அந்த மாதிரிலாம் இல்லை. சீல் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதில் எப்படி சீல் இருக்கோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் தான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல இதை க்ளீன் பண்ணக்கூடிய ப்ரெஷ் இருக்குங்க. ஓகே, கொஞ்சம் பட்டையாக இருக்குது. அடுத்தபடியாக பவுச் இருக்குது, நல்ல ஒரு பவுச் தாங்க. அவங்களுடைய பிராண்டிங் சுருக்குப்பை. எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஏதாவது ரூமுக்கு எங்கேயாவது தங்கி எங்கேயா வேலை பார்க்குற மாதிரினா தேவைப்படும். ட்ரிம்மர் எங்கேயாவது வச்சுட்டு யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஓகே, ட்ரிம்மர் இந்த பக்கம் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே வேறெலாம் எதுவும் இல்லை. இது ஓரமாக வைப்போம், இதையும் ஓரமாக வச்சுருவோம். ஓகே, பாக்ஸுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்றத நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருந்தேன். யாருமே படித்து பார்க்காத இந்த புக்லெட்டு, ஏதாவது வேணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், தாடி வந்து மாற்றி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு ராங் பட்டன் போட்டுருவாங்க பாருங்கள். அதாவது இந்த ட்ரிம்மரை வந்துட்டு எடுத்து காமிக்கிறேன். இந்த ட்ரிம்மரை நீங்கள் இப்படி வச்சு பண்ணக்கூடாது, தவறான விஷயம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்படி தான் பண்ணணும், இதுதான் கரெக்டான பொசிஷனை பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு கேபிள் ஒரு 2 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி கேபிள், கருப்பு கேபிள் தான். பட் சார்ஜர்லாம் எதுவுமே இல்லை, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் தான், பழைய ஃபோன் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா சார்ஜர் வச்சுருந்தா உங்களுக்கு அது போதும். இல்லை அப்படின்னா 5 வாட்டு மற்றும் 2 ஆம்ப்ஸு அதுக்குண்டான பவர் தாங்க இது. காமிக்கிறேன் பாருங்கள், 5 வோல்ட் 2 ஆம்பு தான். உங்களுக்கு 5 வாட் சார்ஜர், ஏதாவது பழைய சார்ஜர் மொபைல் சார்ஜர் வச்சுருந்தீங்க அப்படின்னா போடலாம். ஒரு நல்ல ஒரு கை கடக்கமான ஒன்று. இதிலே வந்துட்டு 1400 ரூபா 300 ரூபாயா எவ்வளோ தெரில அதில் வந்துட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு அதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வாட்டர்லாம் நீங்கள் போடக்கூடாது, அதாவது தண்ணியில் வந்து ஊற்றி கழுவக்கூடாது, பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு இங்கே பவர் பட்டன் இருக்குது, தெரியுதா? பவர் பட்டன் இருக்குது. கீழே வந்து 3 LED இருக்குது, உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்க, அதாவது இதில் வந்துட்டு 20 லென்த் வரையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த 1400 ரூபாயில் வந்துட்டு 400, அதாவது 40 லென்த்து வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து 20 லென்த்து தான். பட்டனெல்லாம் கிளிக்கே இருக்குது,
பாருங்கள் சுத்த சுத்த வெளில வருது. இதை நீங்கள் எடுத்துருதனா எடுத்துடலாம். பாருங்கள் இது வந்து 20 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் லென்த்து. இதை நீங்கள் ஓப்பனும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஓப்பன் பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல ஷவுமி பிராண்டிங் எம்ஐ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக நம்மளுக்கு சார்ஜ் போடக்கூடிய அந்த பாயிண்ட்டுங்க, அதை மூடுறதுக்கும் வழி இருக்குது. இது வந்து ஒரு மணி நேரம் வந்து சார்ஜ் நிற்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1 ஹவருக்கு ஓகே, நான் வந்து சும்மா நான் ட்ரிம் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதாவது பார்த்துருப்பீங்க இல்லையா ஃபேஸு, அந்த மாதிரி தான் வந்து ட்ரிம் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் போதும், டக்குன்னு எடுத்துருவேன். நீங்கள் எதாவது சைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுடைய விருப்பம். பட்டு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு கால் மணி நேரம் இந்த மாதிரி தான் ஆகும். நல்ல ஒரு ட்ரிம்மர் நல்லா இருக்குது, அந்த எதாவது பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து பிளாக் கலர் மட்டும்தான் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. நல்லாவே வந்து ஷார்ப்பாக இருக்குங்க பிளேடெலாம். இப்படி ஒரு இன்னொரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. இன்னொரு தடவை பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணலாங்க. உங்களுக்கு 3 LED தெரியுது இல்லையா, அது வந்து ஃபுல்லாக இருக்குது, பேட்டரி இருக்குது ஃபுல் அப்படிங்கிறத காமிக்குது. பேட்டரி இல்லைனா 2 இருக்கும், இன்னும் லோவாக இருக்குன்னா இன்னும் ஒரே ஒரு LED லைட் தான் எரியும், அதையும் பார்த்துக்கோங்க. பவுச்சும் நல்லா இருக்குது, இது வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு டிசைன் இல்லைங்களா கொடுத்துருக்காங்க. பாருங்கள் முடிஞ்சது. நல்ல ஒரு ட்ரிம்மர் ஆண்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் பியர்டுக்கு. கேபிளும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு 2 மீட்டர் வரும் போல் அந்தளவுக்கு வந்து கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட் சார்ஜர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், பழைய ஏதாவது மொபைல் சார்ஜர்லேயே போட்டுக்கலாங்க. பட் சார்ஜரும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இதில் வந்து பேட்டரி லைஃப் எவ்வளோ அப்படின்னா 600 mAh மட்டுமே. 600 mAh-க்கு 1 ஹவர் வந்து தாங்குது. 3 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போடணும், மதியம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தபடியாக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான், வேறலாம் ஒன்றும் இல்லை. நல்லாயிருக்கு, ஒரு 1000 ரூபாய்க்கு நல்ல ஒரு ட்ரிம்மர், டெலிவரி சார்ஜ்லாம் எதுவுமே கிடையாது. நன்றி, அடுத்த உள்ள சந்திப்போம். நீங்களும் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. இல்லை வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே தட்டுறது தூக்கி போடுறது அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரிம்மர் வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.